நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த தொடக்கத்துல வந்து பேசணும் பாத்தீங்களா, கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை பத்தி, அதுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து முதல் கட்டுரை, கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா இது வந்து பொதுவான ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி இது சொல்லியிருக்கோம். இது எது அடுத்த ஒரு கட்டுரை இருக்கு பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கும். இது வந்து இந்தியாவுக்கான பிரத்யேகமான ஒரு கட்டுரை. இப்ப நீங்க வந்து இந்திய கட்டுரையை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ சில இடங்கள்ல சில பகுதிகள் சில சரத்துகள் சில கட்டுரைகள்லாம் வந்து சில பிரிவுகள் வந்து ரொம்ப கம்மியா குறைவா கொடுத்திருப்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த 370 பிரிவு மட்டும் தனி கட்டுரை இருக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வந்து எந்த பிரிவுக்கு எந்த முக்கியத்துவம் வாய்ந்த கட்டுரைக்கு நம்மளால உள்ளடக்கங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க பார்த்து உங்களால கொடுக்க முடிஞ்சா நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுக்கும் கூட தனித்தனி கட்டுரை எழுத முடியும். பாருங்க, இந்த 1-4 வரைக்கும் இருக்கக்கூடிய வச்சு இந்த பிரிவுக்கு கூட நீங்க கட்டுரை எழுதணும் எழுதலாம். ஆனா வந்து என்னன்னா உள்ளடக்கம் வந்து இருக்குதா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. உள்ளடக்கம்னா அந்த அளவுக்கு எழுதக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு தகவல்கள் உங்களிடம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து நீங்க கொடுக்கலாம். ஆனா எந்த கட்டுரையா இருந்தாலும் அதே மாதிரி மேற்கோள்கள் தான் முக்கியம். இப்ப இந்த கட்டுரையை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு மேற்கோள்கள் கொடுத்துருப்போம். இந்த மேற்கோள்கள் தான் வந்து இந்த கட்டுரையினுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்தும். பொதுவா எங்க எந்த கட்டுரையா இருந்தாலும் வந்து குறைந்தது 2 மேற்கோளாவது இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. எதுக்குன்னா வந்து அந்த அப்பதான் அந்த கட்டுரையை வந்து நம்பகத்தன்மை கூடும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோம். இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க இந்த கட்டுரை எழுதுச்சா நீங்க பொதுவான விஷயங்களை இங்க எழுதுவீங்க, இந்திய வெறும் அரசியல் அமைப்பு அப்படின்னு இடத்துல. இப்ப நீங்க வேற வேற நாடுகளை பத்தி நீங்க இந்த பக்கத்துல எழுத முடியும். இதுல வந்து சின்னதா ஒரு குறிப்பு கொடுக்க முடியும், இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு லிங்க் கொடுத்தீங்கன்னா இதை படிக்க வரவங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு இங்க வருவாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த சின்ன குறிப்பு கொடுக்கல. இப்ப நீங்க கூட கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சின்னதா இந்த ஆங்கில பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க வந்து தெளிவா எழுதியிருப்பாங்க. தமிழுக்கு இந்த மாதிரி எழுதாம கூட விட்டுருக்கலாம். இப்ப நீங்க இந்த மாதிரியான கட்டுரைகளை நீங்க என்ன பண்ணா, நீங்க தேடி பார்த்து உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் இல்லாட்டி நீங்களே எழுத ஆரம்பிக்கலாம் தைரியமா. சரி, நம்ம வந்து நம்மளுடைய ஸ்லைடுக்குள்ள போயிடலாம். சரி, இது வந்து நம்ம அன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே கூட இந்த ஸ்லைடை பத்தி சொல்லியிருந்தேன், ஏன்னா வாய்ப்புகள் இருக்கும்னு. அதனால நம்ம அடுத்ததுக்கு போலாம். இது இப்ப ஏற்கனவே எல்லாரும் இதுல கொஞ்சம் அனுபவம் பெற்றிருப்பீங்க, முக்கியமான திட்டங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு. சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், விக்கி மூலத்துக்கும் விக்கி நூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இருக்கலாம். பாத்தீங்கன்னா விக்கி மூலம் அப்படின்றது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு நூலை தான் வந்து அங்க எடுத்துப்பீங்க, அது ஒரு நூலகம் மாதிரி தான், நீங்க புதுசா எழுத முடியாது. விக்கி நூல்றது புதுசா எழுதுறதுக்காகதான், நீங்க புதுசா ஒரு தலைப்பை தேர்வு செஞ்சு நீங்க நிறைய பேரோட சேர்ந்து நீங்க எழுதலாம். இப்ப நான் கூட வந்து ஒரு தலைப்புல போட்டிருந்தேன், அதாவது 30 நாளில் இந்தி கற்பது அப்படின்ற மாதிரி கூட ஒரு புத்தகம் தொடங்கியிருந்தேன், நான் முடிக்கல. இந்த மாதிரி உங்க விருப்பப்படக்கூடிய நூலை வந்து நீங்களே கூட தொடங்கி நபர்களோட சேர்ந்து எழுதலாம். பொதுவகம் அப்படின்றது வந்து பல்லூடகத்துக்கான ஒரு தளம். முந்த நாள் கூட அந்த தலைப்பை குட்டி சில கருத்துக்கள் சொல்லதான் நினைச்சேன், ஆனா நேரம் போதாமையால விட்டாச்சு. பொதுவகத்துல வந்து எந்த மாதிரியான படங்கள் அல்லது எந்த மாதிரியான மீடியா ஃபைல்ஸ் ஏத்தலாம், எதை ஏத்தக்கூடாது அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டுரையை பார்த்தோம், டகாட்டி அப்படின்ற ஒரு கட்டுரையை பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த கட்டுரையில இருந்தே வந்து அவங்களுக்கு செய்திகளை சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு டகாட்டின்ற கட்டுரை, அது வந்து ஒரு திரைப்படம், அந்த கட்டுரை கூட எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா முத வந்து ஆங்கில விக்கிபீடியால வந்து நம்ம ஏத்தையில வந்து படம் இல்லை, அப்புறம் தான் படம் ஏற்றிருக்கோம். இந்த படமானது பொதுவகத்துல ஏற்றப்பட்டிருக்காது. ஏன் இது பொதுவகத்துல ஏத்தல அப்படின்னா இது வந்து காப்பிரைட் வயலேஷன் இருக்கும். இது ஏன்னா இது வந்து இந்த படமானது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொந்தமானது, அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொந்தமானது. அப்ப அதை வந்து இன்னொருத்தர் வந்து மீள் பயன்பாடு பண்ண முடியாது. அதனால அந்த விதி அடிப்படையில பாத்தீங்கன்னா பொதுவகத்துல காப்புரிமை கொண்ட படங்கள் எதையுமே ஏற்ற முடியாது. எங்கன்னா பொதுவகத்துல, பொதுவகத்துல ஏற்றிட்டீங்கன்னா அந்த படமானது எல்லா திட்டங்களிலையும் பயன்படுத்த முடியும். நீங்க வந்து ஸ்பானிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு விக்கிபீடியால வந்து இந்த படம் வேணும்னா கூட அழகா அந்த படத்தினுடைய பெயரை மட்டும் வச்சு அந்த கட்டுரையில படத்தை இணைக்க முடியும். அதே மாதிரி வந்து வேற ஒரு மொழியில இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சமஸ்கிருத விக்கிபீடியால இணைக்கணும்னா அதையும் எழுத முடியும். அதே மாதிரி இந்தி டிக்ஷனரியில இணைக்கணும்னா கூட இணைக்க முடியும். ஆக ஒரே தளம்தான் பொதுவகம்ன்ற தளம்தான், அனைத்து மொழிக்கும் அனைத்து திட்டத்துக்கும் பொதுவான ஒரு மீடியா ரெபாசிட்டி அது இருக்கும். அதாவது பல்லூடகத்துக்கான ஒரு தரவகமாக ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு ஸ்டோரேஜா அது இருக்கும். சரி, அப்ப இந்த மாதிரி படங்கள் அங்கே ஏற்ற முடியாத பட்சத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாதுன்னு அப்போ ஒரு சின்னதாக ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்னன்னா ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்னு இருக்கு. இந்த படமானது எப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா இதை வந்து நாங்கள் ஃபேர் யூஸ் பயன்படுத்துறோம், அதாவது ஒரு நியாயமான ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம். இப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கட்டுரையில வந்து இந்த விதிமுறை இந்த குறிப்பிட்ட லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த படத்தை நாங்கள் வந்து வணிக ரீதியாக பயன்படுத்த மாட்டோம், அதுவும் மாதிரி அந்த படத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்துவோம். அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், ஆனால் விக்கிபீடியால ஏத்தையில வந்து இந்த போஸ்டர் வந்து திருசா தான் ஏற்றிருப்போம். பாருங்க, இந்த 220x344 ஃபேர் யூஸ், அதாவது ஒரு நியாயமான ஒரு பயன்பாட்டுக்கு மட்டும் நாங்கள் பயன்படுத்துறோம்,
அதுவும் குறிப்பிட்ட இந்த கட்டுரைக்கு மட்டும் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இந்த விதிமுறை. பாருங்க, இந்த கட்டுரையில மட்டும்தான் இந்த படமே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விதிவிலக்காக இந்த கட்டுரை இந்த படத்தை மட்டும் பயன்படுத்தும். அப்ப என்ன பண்றோம்னா இந்த படத்தை விக்கிபீடியால மட்டும் ஏற்றுறோம். இங்க பாருங்க, இந்த விக்கிபீடியால இந்த இடத்துல போனீங்கன்னா வந்து ஒரு ஒரு புது கோப்பை பதிவேற்றுன்னு சொல்லி ஒரு இணைப்பு இருக்கும். அதன் மூலமாக இந்த இந்த படத்தை நம்ம விக்கிபீடியால ஏற்றிடுவோம். இப்ப அப்படி ஏத்துறதுக்கும் புதுவத்துல ஏத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல ஏத்திட்டீங்கன்னா இந்த திட்டம் இந்த மொழிக்கு இந்த திட்டத்துல மட்டும்தான் அந்த படத்தை பயன்படுத்த முடியும். நீங்க விக்ஷனரியிலோ விக்கி மூலத்திலோ இந்த படத்தை பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து நியாய பயன்பாடு அப்படின்ற ஒரு விதியில நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த விதி என்ன சொல்றதுன்னா, இந்த பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, நாங்க வந்து இந்த படத்தை இந்த ஒரு கட்டுரையில மட்டும் ஒரு நியாயமான பயன்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறோம், வேற பயன்பாட்டுக்கு நாங்க இதை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப அதுதான் வந்து இந்த இந்த விக்கி பீடியால எழுத்துறதுக்கும் பொதுவத்தில் எழுத்துறதுக்கும் வித்தியாசம். இது சில இடங்கள்ல இந்த மாதிரியான படங்களுக்கு மட்டும் இந்த விதிவிலக்க வச்சிருக்கோம், இல்ல சில முக்கியமான ஒரு சில படங்கள் வேற எங்கேயும் ஏற்ற முடியாது, ஆனா நியாயமான பயன்பாட்டு கட்டாயம் தேவைன்னா அப்போ சின்னதா ரெசல்யூஷனை வந்து குறைச்சு பாருங்க இந்த மாதிரி இப்ப 220-344 அளவுக்கு சுருக்கி ஏத்திக்குவோம். அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் நம்ம விக்கிபீடியால கோப்புகளை ஏற்றுவோம். அது இல்லாத மற்ற எல்லா இடங்களையும் நீங்க எங்க போய் ஏத்தணும்னா நம்ம பொதுவகம் சொல்லக்கூடிய அந்த விக்கி காமன்ஸ் எல்லாம் போய் படத்தை ஏத்துவீங்க. சரி, அது வந்து உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். சரி, பொதுவகம் இது. சரி, இப்போ விக்கி தரவுல வந்து நேற்று நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு செயல்முறை விளக்கத்தோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமா அடுத்த நிலையாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த விக்கி தரவை பத்தி கொஞ்சம் அடுத்த சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ விக்கி தரவுக்கு விட்டுட்டு மற்ற திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில தகவல்கள் எல்லாமே கட்டுரை வடிவில் இருக்கும். அந்த கட்டுரைகள் எப்படி வந்து கணினிக்கு புரியுமா, இல்லை அடுத்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு என்னென்ன இடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடர்கள்லாம் இருக்கும். முதல் இடர் பார்த்தீங்கன்னா தரவுகளை புதுப்பித்தல். ஒரு ஒரு தகவல் இருக்கு, அந்த தகவலை வந்து புதுப்பிக்கணும்னு நினச்சிக்கோங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அந்த மக்கள் தொகையை வச்சு ஒரு 100-க்கும் மேற்பட்ட கட்டுரைகளில் வந்து அந்த தகவல்கள் இருக்கு அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு தகவல்கள் மாறுது அப்படின்னா, நீங்கள் அந்த 100 கட்டுரையை போய் திருத்தணும். அப்போ அந்த தகவல்கள் புதுப்பித்தல் வந்து ஒரு ஒரு இடராக இருக்குது. எப்போ பொதுவாக தமிழ் விக்கிபீடியாலேயோ இல்லை விக்ஷனரி விக்கிமோ எல்லாத்துலேயும் வந்து தகவல்கள் புதுப்பித்தல் வந்து ஒரு சிக்கல். அதே மாதிரி வந்து ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு வந்து அந்த மாதிரி பணிகள் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரே மாதிரி அது ஒரே துறை சார்ந்த நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பகுப்புகளை வந்து நீங்க சேர்க்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நபர்கள்லாம் வந்து கிரிக்கெட்டை சேர்ந்தவர், கிரிக்கெட் துறையை சேர்ந்தவர் அப்படின்றது தெரியும், மட்டைப்பந்து வீச்சாளர்னு தெரியும். ஆனா இப்ப எல்லாத்தையும் நீங்க ஒரே மாதிரி தான் போய் கிளிக் பண்ணி பகுப்பாக சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி மீள திருப்பி திருப்பி செய்யக்கூடிய தொடர்ந்து செய்யறது ஒன்று இருக்கும். அடுத்து வந்து இது இல்லாம நீங்க பொதுவாக வாசிக்கக்கூடிய ஒருத்தர் பயனர்தான் ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு தகவல்களை திரட்டி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இடர் இருந்துச்சு. இப்ப நீங்க கட்டுரை எடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் திரட்டி தொகுத்து எனக்கு கொடுக்கணும், உதாரணத்துக்கு மதுரையில இருக்கக்கூடிய ஓவியர்கள் பேரை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிபீடியா கொடுக்காது, ஏன்னா அப்படி ஒரு லிஸ்ட் அதுல இருக்காது. ஆனா மதுரையில இருக்கக்கூடிய ஓவியர்களை பத்தின ஒவ்வொரு கட்டுரை அங்கங்க இருக்கும், ஆனா தொகுத்து திரட்ட முடியாது, அது ஒரு சிக்கல். அதே மாதிரி வந்து ஒருங்கிணைந்த தளம் கிடையாது, எல்லா தகவல்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமானா, பார்க்க முடியாது. இப்ப ஹிந்தி விக்கிபீடியால வந்து ஒரு தகவல்கள் வந்து கூடுதலா இருக்கலாம், தமிழ் விக்கிபீடியால கம்மியா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல. அதே மாதிரி வந்து தமிழ் விக்கிபீடியால அதிகமா இருக்கலாம், தெலுங்கு விக்கிபீடியால குறைவா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த தளம் கொண்டு கிடையாது. அடுத்து முக்கியமானது வந்து மெஷின் லேர்னிங். இப்ப எந்திர வழி கற்றல் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த கணினிக்கு வந்து இந்த கட்டுரைகள்ல புரிஞ்சு செய்யறது இடரா இருக்கும். இப்ப இந்த மாதிரியான இடர்களுக்கெல்லாம் தீர்வாதான் வந்து இந்த விக்கி தரவு வருது. இப்ப விக்கி தரவுல எந்த தகவல்களை இணைச்சாலும் அதால வந்து புதுப்பிக்கையில வந்து நீங்க அதை மட்டும் மேம்படுத்தினா போதும், மற்ற கட்டுரைகள் அதுவா புதுப்பிச்சிடும். அதே மாதிரி வந்து தரவுகளை திரட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஒருங்கிணைந்ததெல்லாம். அதே மாதிரி வந்து எந்த வழி கற்றலைக்கும் அது பயன்படும். அதுக்கான ஒரு உதாரணம் கூட இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்ப இது வந்து இப்ப நீங்க இந்த இது பாத்தீங்கன்னா வந்து கூகுளோடைய கொலாப் அப்படின்ற ஒரு தளம், நீங்க அதை மட்டும் ஆனா இந்த நிரலை மட்டும் பாருங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். கணினி பின்புலம் இல்லாதவங்க கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். இது ஒன்றும் இல்லை, விக்கி டேட்டாவை எப்படி கணினி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, தங்கம் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்துருக்கேன். தங்கம்ன்ற சொல்ல கணினிக்கு கொடுத்து விக்கி டேட்டாவில் போய் நீ தேடி பார்த்து அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதிலை சொல்லுன்னு சொல்கிறேன். இப்போ இதுதான் அந்த கோடு, சின்ன கோடு. அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுவே சொல்லுது பாருங்க, இது வந்து ஒரு கெமிக்கல் எலமெண்ட் வித் சிம்பிள் ஏயு, அட்டாமிக் நம்பர் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லுது. இது நீங்கள் வந்து தமிழில் வேணும்னு சொன்னால் கூட தமிழ்லையும் கொடுக்கும். இப்ப பாருங்க, நான் கணினிக்கு வந்து வெறும் தங்கம்ன்ற சொல் தான் சொல்லியிருக்கேன், ஆனா அது தங்கம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. அதே மாதிரி வந்து தங்கத்துக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லி கொடுத்தா கூட அது என்ன அப்படின்னு கணினி புரிஞ்சுக்குது. நான் எதுவுமே கணினிக்கு சொல்லி கொடுக்கல. இது எப்படி எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீங்க விக்கி டேட்டால எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கனால இதனால எளிதா வந்து கணினி வந்து ஒரு கேள்வியை போட்டு அதுக்கான பதில எடுத்து அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்.
இப்ப இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். இப்ப அந்த மாதிரி பண்ணையில வந்து இந்த மாதிரி மெஷினுக்கு வந்து அது மெஷின் லேர்ன் பண்றதுக்கு இந்திரவழி கட்டுறதுக்கு வந்து ரொம்ப பயன்படும். இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் விக்கிபீடியால இப்ப இருக்க மாதிரி கட்டுரைகள் எல்லாம் வந்து மக்கள் எழுதுறதை விட கணினி எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்ப நேத்து கூட ஒரு உதாரணம் நீங்க பாத்துப்பீங்க, ஒரு கட்டுரையினுடைய இந்த வலதுபுறத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபோ பாக்ஸ் வந்து நம்ம எழுதாம நேரடியா விக்கி தரவுல வந்து வர மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். பாத்திருப்பீங்க அந்த ஒரு லதா மங்கேஷ்கர் நினைக்கிறேன் அவங்க அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா அந்த தகவல் பெட்டி வந்து விக்கி தரவுல நேரடியா வரும், நம்ம எழுதிருக்க மாட்டோம். இப்ப இதே நீ எதிர்காலத்துல போக போக ஒவ்வொரு கட்டுரையில இருக்கக்கூடிய செய்திகளும் விக்கி தரவோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இந்த ஊரில் 1000வது ஆண்டு பிறந்தார் அப்படின்னு நீங்க விக்கி தரவுல மட்டும் சொன்னா போதும், அதுலேயே வந்து வாக்கிங்களே அதை அமைச்சிரும். இப்ப இது எதுக்குன்னா இப்ப இந்த இடர்கள்லாம் வந்து இது கலையும். இப்ப ஒரு ஒரு நபர் வந்து இன்னைக்கு இறந்துட்டாருன்னா அவர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு 300க்கும் மேற்பட்ட மொழிகள்ல விக்கிப்படியா இருக்கலாம், 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருந்துச்சுன்னா அந்த 300லையும் போய் நீங்க வந்து அவருடைய மறைவு செய்தியை வந்து நீங்க போடணும் அவசியம் இல்லை. விக்கிடேடால மட்டும் போய் நீங்க தகவலை போட்டீங்கன்னா அது 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வந்து பிரதிபலிக்கும். இப்ப அதெல்லாம் வந்து நம்ம விக்கிடேடா மூலமா வந்து தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம அதை அப்படியே வச்சிருவோம். இப்ப விக்கிபீடியா இந்த மாதிரி நிறைய பேசுறோம், இதுக்கு பின்னாடி என்ன தொழில்நுட்பம் இருக்கு, என்ன மென்பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா விக்கி அப்படின்றத அந்த மென்பொருளோட பேர் மீடியா விக்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க எந்த ஒரு விக்கிபீடியா பக்கம் வந்து நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் பவர்டு பை மீடியா விக்கி அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒண்ணும் இல்லை, இதான் அந்த மென்பொருளோட பெயர். நீங்க இன்னொரு பக்கத்துக்கு போய் பார்க்கலாம், இதான் அந்த சாப்ட்வேரோட பெயர். இந்த சாப்ட்வேர் தயாரிச்சதும் இந்த விக்கிபீடியாவுடைய அமைப்பு தான். அவங்க தயாரிச்சு வந்து பொது உரிமத்துல கொடுத்துறாங்க, அதாவது ஃப்ரீயா கொடுத்துறாங்க, கிரியேட்டிவ் காமன்ஸ்ல வெளியிடுறாங்க, இதை யாருமே பயன்படுத்திக்கலாம். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மீடியா விக்கி சாப்ட்வேரை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க கல்லூரிக்குனே தனியாக ஒரு விக்கிபீடியா உருவாக்க முடியும். உங்க ஒரு அமைப்பு இருக்குன்னா உங்க அமைப்புக்குன்னு தனியாக ஒரு விக்கிபீடியா உருவாக்க முடியும். ஆக இந்த இந்த மென்பொருள் தான் முக்கியமானது. இந்த மென்பொருள் டவுன்லோட் பண்ணிட்டு அவரவர் விருப்பமான விக்கிபீடியாக்களை எத்தனை வேணா உருவாக்கிக்க முடியும். அதே மாதிரி விக்கிபீடியா கூட தகவல்கள் வேணும்னா விக்கிபீடியாவுடைய டம்ப்பும் தனியாக வச்சிருக்காங்க. பல பல ஜிபி கணக்குல அந்த டம்ப்ஸ் இருக்கும், டம்ப்ஸ் தான் உள்ள தகவல்கள் இருக்கும், டெக்ஸ்டெல்லாம் இருக்கும். அந்த டம்ப்பையும் நீங்க எடுத்ததுல போட்டீங்கன்னா விக்கிபீடியா மாதிரி எக்ஸாக்டா டிட்டோவா ஒரு இன்னொரு தளத்தை உங்களால உருவாக்க முடியும். ஒரு வகையில் நீங்க வேண்ட தகவல்களை கூடுதலாக சேர்த்துக்க முடியும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த விக்கிபீடியாவுடைய தகவல்களோ இந்த மென்பொருளோ எல்லாமே இலவசம், யாரை வேணா புதுப்பிச்சு இல்லை வந்து டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து பாதுகாக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். சில அமைப்புகள் இருக்காங்க, சில தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய அமைப்புகளுக்கு உள்ள மட்டும் சில விக்கிபீடியா வச்சிருக்காங்க. விக்கிபீடியான்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய விக்கி சார்ந்த ஒரு களஞ்சியம் வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மீடியா விக்கி சாப்பிட தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா சில கல்லூரிகளும் வச்சிருக்காங்க. இப்போ உங்க கல்லூரிக்குள்ள மட்டும் ஒரு ஒரு விக்கி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மீடியா விக்கியை மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க கல்லூரி மட்டும் அணுகக்கூடிய ஒரு வழங்கியில நிறுவனங்களை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்க கல்லூரிக்கு மட்டும் தனியான ஒரு களஞ்சியம் உருவாக்க முடியும். எதுக்கு சொல்றேன்னா இந்த இந்த சாப்ட்வேர் தான் அதுக்கு பின்புலமா இருக்கு, எதுனா அந்த மீடியா விக்கி. சரி, இதுக்கு சின்ன உதாரணங்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தளங்கள்லாம் நீங்க பாக்கலாம், ஹெரிட்டேஜ் விக்கி .org இருக்கு, அதே மாதிரி வந்து நூலகம் .org இந்த தளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீடியா விக்கி சாப்ட்வேர் மூலமா இயங்கக்கூடிய பிரபலமான தளங்கள். சரி, அதுவும் குறிப்பா தமிழ் தளங்கள் தான் இது வைக்கலாம். சரி, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நுட்பம் இருக்கு. சரி, நேம் ஸ்பேஸ் அப்படின்றது முக்கியமானது. இப்ப நீங்க என்ன கவனிச்சிருக்கலாம், நீங்க விக்கிபீடியால அப்படி பயன்படுத்துறப்ப இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா படிமம்னு ஆரம்பிச்சிருக்கும், படிமம் அப்புறம் தான் புள்ளி வச்சு இந்த பேர் இருக்கும். நீங்க அதே நேரத்துல வந்து இப்ப நான் வேற ஒரு கட்டுரை காட்டினேன் பாத்தீங்களா, இந்த இந்த கட்டுரை எடுத்துக்கலாம் அரசியல் அமைப்பு. இதை பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து இந்திய அரசியல் அமைப்புன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து ஒரு பேர் போட்டு ஒரு ஒரு கோலன் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான் நேம் ஸ்பேஸ்னு சொல்லுவோம், பெயர் வெளி. இது இது எதுக்குன்னா வந்து ஒரு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா வந்து ஒரு 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 வகைப்படுத்தல் கூட வச்சுக்கோங்க. இந்த இந்த பக்கமானது படிமம்ன்ற வகைக்குள்ளே வருது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இது வந்து முதன்மை வெளின்னு சொல்லுவோம், அப்போ இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இதே இது பேச்சு பக்கம் போய் பார்ப்போமே. பேச்சு பக்கம் போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பேச்சு அப்படின்ற ஒரு ஒரு பெயர் வெளிக்குள்ளதான் வந்து இந்த தலைப்பு இருக்கும். இதுதான் வித்தியாசம். இப்ப என்னன்னா நீங்க முதன்மை வெளியில எழுதுற கட்டுரை தான் வந்து முக்கியத்துவம் முக்கியமானது, அங்கதான் நீங்க வந்து முதன்மையான கட்டுரைகள்லாம் எழுதுவீங்க. இந்த பேச்சு வெளியில இருக்கிறதோ இல்ல வார்ப்புரு வெளின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி வந்து படிமம் வெளி, எக்கச்சக்கமான வெளிகள் இருக்கு, பகுப்புக்கு ஒரு வெளி இருக்கு, அங்கெல்லாம் வந்து அந்தந்த பிரிவு சார்ந்துதான் நீங்க விவாதிப்பீங்க, அந்தந்த பிரிவு சார்ந்த தகவல்கள் இருக்கும். அதுல ஒண்ணு அந்த பேச்சு வழி. பேச்சு வழி பாத்தீங்கன்னா வந்து நீங்க வெறும் உரையாடல் தான், இது வந்து உரையாடல் மாதிரி தான் இருக்கும். நீங்க கலோக்கியெல்லாம் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம், தமிழ்ல எழுதலாம், தப்பா கூட எழுதலாம், இதுல யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் சொல்றது நீங்க எந்த கட்டுரையை நீங்க படிச்சு பார்த்து இந்த கட்டுரையில ஏதாவது உங்களுக்கு ஒரு மறுமொழி கொடுக்கணும், ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா நீங்க தாராளமா உரையாடல் பக்கம் போய் நீங்க திருத்தி நீங்க கருத்துக்களை சொல்லிக்க முடியும். அதான் உரையாடல்.
இதான் இதான் பெயர் வெளின்றது. சரி, இப்போ மொத்தம் எத்தனை பேர் வெளிகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நான் அதை எப்படி காட்டான்னு சொல்றேன், நீங்க தேர்தல் பக்கம் போய்க்கோங்க. தேர்தல் முடிச்சு இங்க போயிட்டு நீங்க இந்த இடத்துல பாருங்க, மேம்பட்ட தேர்தல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேருவெளிகளையும் இது பார்க்க முடியும். பாருங்க, முதன்மை வெளி தான் நம்ம இப்போ பொதுவாக கட்டுரைகள் இருக்குது, பேச்சுன்னு ஒரு இருக்கு, பயனர் வெளி இருக்கு, பயனர் பேச்சு, விக்கிபீடியான்னு ஒரு ஒரு பெயர் வெளி இருக்கு. இது எதுக்காக குறிப்பிட்டு சொல்றேன்னா, இந்த பயனர் பெயர் வெளியில வந்து உங்களுடைய பயனர் பேர் இருக்கும், உங்களுடைய டாக் பேஜ் இவைகள்லாம் வந்து இந்த பயனர் மற்றும் பயனர் பேச்சு பக்கத்துல இருக்கும். ஆனா விக்கிபீடியா பெயர் வெளியில போனீங்கன்னா விக்கிபீடியால இருக்கக்கூடிய ஒரு திட்டங்களையோ ஒரு சமூகமா சேர்ந்து டிஸ்கஷன் ஏதாவது பண்றீங்க, ஒரு கலந்தாய்வு பண்றீங்க, அவைகள் எல்லாமே இந்த பேர் வெளியில தான் இருக்கும். விக்கிபீடியா அப்படின்ற பேர் வெளியில தான் இருக்கும். இப்போ பாருங்க, நான் விக்கிபீடியா ஒரு பேர் வெளி பண்ண போறேன். விக்கிபீடியா போட்டு ஒரு கோலன் வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஒரு திட்டத்தை கூட எடுக்கிறேன். ஆ, பாருங்க, விக்கி திட்டம் உயிரியல். இப்ப நம்ம கேட்டா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து குழுவா சேர்ந்து எப்படி எப்படி பயணிக்கிறதுன்னு, இது வந்து ஒரு திட்டம், உயிரியல் சார்ந்த ஒரு திட்டம். இந்த பேரை எதை வேணா நீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதா எந்த பேர் வேணா நீங்க வச்சுக்கலாம். பொதுவாக மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, விக்கி திட்டம்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களுடைய நோக்கத்தை எழுதிடுவாங்க. இல்லை நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் வந்து இந்த இந்த திட்டத்தோட பேரை நீங்களே கூட புதுசாக யோசிச்சு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல நோக்கம் போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் யார் யார் பங்களிக்கிறாங்க அப்படின்ற பயனர் பேர் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய திட்டங்கள் தான், இந்த மாதிரி இந்த மாதிரி பிரிப்போம், அதில் இந்த மாதிரி மேற்கோள்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள முக்கியமான திட்டங்களை இங்கே எடுத்து எழுதிக்கிறாங்க. இதுதான் இருக்கு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெயர் வழி தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஒரு குழுவை அறிமுகப்படுத்தி ஒரு குழுவை பற்றி எழுதணும்னா, நீங்கள் இந்த விக்கிபீடியா பெயர் வெளியில் போய் தான் பக்கத்தை உருவாக்கணும். இந்த விக்கிபீடியா பெயர் வெளிக்கான ஒரு பேச்சு பக்கம் போனீங்கன்னா விக்கிபீடியா பேச்சுன்னு இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல விக்கிபீடியா பேச்சு இதான் பயனர், இதான் இந்த இந்த பேச்சு இந்த இந்த பக்கத்துடைய பெயர் வெளி நேம் ஸ்பேஸ் சொல்லக்கூடியது. இது இருப்பாங்க. இப்போ இது என்னுடைய பயனர் பேச்சு பக்கம், இது இங்கே வந்து பயனர்னு வரும். அதே மாதிரி வந்து இந்த உரடல் பக்கம் போனீங்கன்னா பயனர் பேச்சுன்னு மாறும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சர்ச்சுவலே போய் நீங்கள் தேடிக்க முடியும். நான் சர்ச்சுக்கு நான் திருப்பி போகிறேன். நீங்கள் எந்த தலைப்பு போட்டீங்கன்னா அந்த தேடல் முடிவு வரும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருவெளிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த படிமம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இமேஜுக்கானது, படங்களுக்கானது. இப்போ நம்ம காட்டினோம் பார்த்தீங்கன்னா டகால்டி படத்துடைய படத்தை ஏற்றணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த படிமம் பேருவெளியில் தான் ஏற்றுவோம். மீடியா விக்கின்ற ஒரு பெயர் வழி இருக்கு, இது வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம் பேஸ்டா இருக்கு, ப்ரோக்ராம் எழுதுறவங்க வந்து இதை பயன்படுத்துவாங்க. வார்ப்புரு பெயர் வழி ஒன்று இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு வார்ப்புரு உருவாக்கணும், வார்ப்புருன்னா ஒண்ணும் இல்ல டெம்ப்ளெட்டு. நீங்க ஒரு ஒரே மாதிரியான தகவல்களை பல கட்டுரைகளுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அது வார்ப்புருவை மட்டும் உருவாக்கி நீங்க அந்த வார்ப்புருவோடைய லிங்கை மட்டும் நீங்க எந்த கட்டுரையில சேர்த்தாலும் அது வந்து காட்சி தரும். இப்ப நம்ம அந்த இன்ஃபோ பாக்ஸ் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இன்ஃபோ பாக்ஸ் எல்லாம் வார்ப்புரு அப்படின்ற அடிப்படையில தான் இருக்கும். அடுத்து வந்து பகுப்பு. பகுப்பு பேர் வெளியில பாத்தீங்கன்னா பகுப்பு மட்டும் தான் இருக்கும். நான் பகுப்பை உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. பகுப்பு பகுப்புன்னு கொடுத்துட்டு நான் வந்து இப்போ உயிரியல்னே கொடுக்குறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உயிரியல் அப்படின்றது தான் வந்து இந்த பிரிவினுடைய பேரு. ஆனால் வந்து இது எந்த பேர் வெளியில் இருக்குன்னா பகுப்பு அப்படின்ற பேர் வெளியில இருக்கு. இப்போ நீங்க இப்போ உயிரியல் அப்படின்ற ஒரு கட்டுரை தனியாக இருக்கும், அதுக்கும் இந்த பகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அதான் வித்தியாசம். இப்போ இதில் வந்து வெறும் பகுப்பு மட்டும்தான் இருக்கு பாருங்க, வேற வேற கட்டுரைகளுடைய பகுப்புகள்லாம் அதில் இருக்கும். இப்போ இதான் வந்து இந்த பெயர் வெளியோட முக்கியத்துவம். சரி, இப்போ வார்ப்புரு ஒன்று போய் பார்க்கலாம். வார்ப்புரு பாருங்க, இப்போ அதில் நிறைய வார்ப்புரு இருக்கு. நம்ம வந்து இப்போ ஜன்னிய ராகங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க. இது வந்து ஒரு பக்கம், இது கொஞ்சம் சுருக்கியிருப்பாங்க, விரிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ராகங்கள் எல்லாம் தொகுத்து ஒரே பக்கத்தில் போட்டிருக்காங்க. இது வந்து வார்ப்புரு பக்கம், நல்லா ஒன்றும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வார்ப்புரு பக்கம், முதன்மை பக்கம் கிடையாது. ஜன்னிய ராகங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக கூட ஒரு கட்டுரை இருக்கலாம், அது தேவையில்லை. ஆனால் வந்து இது வந்து ஒரு வார்ப்புரு பக்கம். சரி, இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறேன் பாருங்க. பாருங்க, ஜன்னிய ராகத்துக்குன்னு தனியாக ஒரு பக்கம் இருக்குது, இதுதான் வந்து முதன்மை வெளியில் இருக்கக்கூடிய பக்கம். இங்கே போனீங்கன்னா அந்த ஜன்னிய ராகத்தினை பற்றின பொதுவான தகவல்கள் எல்லாமே கொடுப்பீங்க, மேற்கோள் கொடுப்பீங்க, பகுப்பு கொடுப்பீங்க, உள்ளிணைப்பு எல்லாமே கொடுப்பீங்க. ஆனால் இது வந்து வார்ப்புரு, ஜன்னிய ராகத்துடைய வார்ப்புரு. சரி, இந்த வார்ப்புருவை ஏன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதை உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கத்தை இணைத்தவைன்னு அப்படி ஒரு லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த வார்ப்புரு எங்கெங்கெல்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த பக்கத்துல எல்லாம் அந்த வார்ப்புரு இருக்குது. இப்போ பாருங்க, பாலினி அப்படின்ற ஒரு கட்டுரை இருக்குது. இந்த கட்டுரையில் ஒரு 4 வரி தகவலை கொடுத்துருக்காங்க.
நாலு வரி தகவல் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த வார்ப்புருவை இணைச்சு விட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கட்டுரையை படிக்க வரவங்க இந்த நான்கு வரிகளை படிச்சுட்டு இந்த மற்ற ராகங்களை பற்றின தகவல்களையும் அவங்களால எடுத்துக்க முடியும். இப்போ பாருங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த கட்டுரை எழுதுனவர்கள் இந்த இத்தனை ராகங்களையும் வந்து தொகுத்து எழுதலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வார்ப்புருவனுடைய பெயரை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாக்கலாங்க. மூலத்தை தொகு அப்படின்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து இந்த வார்ப்புருவை பயன்படுத்தக்கூடிய முறை. அந்த வார்ப்புருவோட பெயரை போட்டுக்கோங்க, போட்டுட்டு அந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த குறியீடை போட்டுருங்க. போட்டிங்கன்னா போதும், இப்போ உங்களுக்கு இன்னொரு வேடிக்கை ஒன்று கூட செய்ய முடியும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் எடுத்துட்டு இப்போ நான் என்னுடைய பயனர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தகவலை கூட இங்கே கொண்டு வர முடியும். பாருங்க, இப்போ என்னுடைய பயனர் பக்கம் சரி, அப்போ நான் வந்து இதான் என்னுடைய பயனர் பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த தலைப்பை நான் எடுத்துகிட்டு போய் இந்த பாலினி அப்படின்ற இடத்துல நான் போடுறேன். பாருங்க, ரெண்டு ஃப்ளவர் பாக்கெட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய பேரை உள்ள கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்க, இந்த பாலினி அப்படின்ற கட்டுரைக்குள்ள இப்போ என்னுடைய உள்ளடக்கங்கள் இங்கே வருது. பாத்தீங்களா, வணக்கம், நான் போட்டிருந்த தகவல் இங்கே வருது. இது என்னன்னா, இது ஒரு சின்ன ஒரு நுட்பம். இந்த ஃப்ளவர் பாக்கெட்டை போட்டு நீங்க உள்ள எந்த எந்த பக்கத்தினுடைய பேர் கொடுத்தாலும் அது இங்கே வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது அந்த அந்த வடிவத்துல தான் வந்து இந்த ஜனியராகங்களுக்கான அந்த வார்ப்புரை உருவாக்கியிருக்காங்க. இந்த வார்ப்புரை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயணிக்க பயணிக்க பங்களிக்க பங்களிக்க உங்களுக்கு இந்த வார்ப்புருவுடைய நுட்பமும் புரிஞ்சிடும். சரி, இந்த வார்ப்புருவை எப்படி உருவாக்கியிருக்காங்க, இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா இருக்கே, நிறைய கூடெல்லாம் பயன்படுத்திருப்பாங்களா அப்படின்னு குழம்ப தேவையில்லை. நீங்க நேரடியா போய் மூலத்தை தொகு அப்படின்னு சொடுக்குனீங்கன்னா அதனுடைய நிரலை நீங்க பார்க்க முடியும். அப்ப இவ்வளவுதான், ரொம்ப பெரிய சிக்கல்லாம் கிடையாது. பாருங்க, இங்க ஒவ்வொரு இந்த ராகங்களையும் வந்து ஒவ்வொரு வரியில கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு நீங்க இந்த ராகங்களை கூடுதலாக சேர்க்கணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம், இல்ல திருத்தம்னா கூட திருத்திக்கலாம். இப்ப இதே மாதிரி வேற ஒரு வார்ப்புரு உருவாக்கணும்னா கூட நீங்க இந்த நிரல் அப்படியே எடுத்துக்கோங்க, இந்த முழுமையாக அப்படியே எடுத்து நீங்க உங்க உங்களுக்கு வேண்டிய வார்ப்புரு நீங்க போட்டுக்கலாம். இப்ப நீங்க இப்ப கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னா வார்ப்புருன்னு போட்டு கோவை மாவட்டத்து கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வார்ப்புரு உருவாக்க முடியும். இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு விரும்பிய வார்ப்புருக்களை உருவாக்கி அந்த வார்ப்புருவுக்கு தேவைப்படக்கூடிய கட்டுரைகளை நீங்களும் சேர்த்து விடலாம். இப்ப நம்ம ஒரு பார்க்கலாம் வார்ப்புருவை, கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது இருக்கா நான் பாக்குறேன். கோவை மாவட்டத்துக்கு எதுவும் இல்லை. சரி, தமிழகத்துக்கு போய் பார்க்கலாம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் பாருங்க, தமிழ்நாட்டில் கூட நெடுஞ்சாலைகள்லாம் ஒரு ஒரு வார்ப்புரு உருவாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தலைப்பை வந்து நீங்கள் எந்த கட்டுரையில் போட்டாலும் இந்த லிங்க்ஸ் இந்த இணைப்புகள்லாம் வந்து அந்த கட்டுரையில் வந்துடும். இது எதுக்குன்னா, படிக்க வரவங்களுடைய இன்னும் கொஞ்சம் ஆழமாக தகவல்களை வந்து அந்த படிக்க வரவங்களுக்கு கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த வார்ப்புருவுடைய ஒரு முக்கியமான ஒரு பணி. சரி, இந்த வார்ப்புரு வந்து இந்த பெயர் வழியில் இருக்குது. இப்போ நம்ம வார்ப்புரு பார்த்துட்டோம், படிமம்னா பார்த்துட்டோம். படிமத்தில் தான் வந்து நீங்கள் படங்கள் ஏற்றுவீங்க. படங்கள் எங்கே ஏற்றுவீங்கன்னா, ஃபேர் யூஸான படங்கள் மட்டும் தான். முக்கியமாக இந்த ஏதாவது ஒரு கட்டுரையில் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய சில படங்களை மட்டும்தான் விக்கிபீடியாவில் ஏற்றுவீங்க. மற்றவை அனைத்துமே பொதுவத்தில் தான் ஏற்றணும். பொதுவத்தில் ஏற்றிட்டு அதனுடைய இணைப்புகளை இங்கே பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த மட்டும் தான் அடுத்த இப்பலாம். இப்போ வந்து உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு நேம் ஸ்பேஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இந்த முகவரியில் போய் நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மீடியா விக்கி தான் அந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பேர்வெளிகள் இருக்குது, அந்த பேர்வெளிகளுடைய எண்கள், இந்த இதுதான் அந்த பேர்வெளிகளுடைய எண்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த எண்களை வச்சு நீங்கள் வேறு ஏபிஐ மூலமாக ப்ரோக்ராம் எழுதுனா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் கேட்டகரின்றது பகுப்பு. இதே நீங்கள் ஆங்கில விக்கிபீடியா போனீங்கன்னா இந்த பேர்கள்லாம் பயன்படுத்துவாங்க. வந்து யூசர், யூசர் டாக் பேஜ், ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் டாக் பேஜ், ஃபைல், ஃபைல் டாக், மீடியா விக்கி அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். தமிழ் விக்கிபீடியாவில் வந்து கொஞ்சம் இணையான நூறு தமிழ் பேர் பயன்படுத்திருப்போம். நம்ம இங்கே வார்ப்புருன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. சரியா, இதுதான் வந்து இந்த நுட்பங்கள். சரி, அடுத்து வந்து இன்னொரு சிறப்பு பக்கம் ஒன்று இருக்குது, யுஆர்எல் சாஃப்ட்வேர் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு சிக்கல் இருக்கும், நம்ம விக்கிபீடியா இருக்கக்கூடிய கட்டுரைகள்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம நம்மளுடைய உரையாடலில் கூட சார்ட் பேஜில் கூட நான் வந்து உங்களுக்கு லிங்க் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த லிங்க்கு. இந்த இப்போ இந்த கட்டுரையை கூட எடுத்துக்கிறேன், நிகண்டியம் எதுன்னா உங்களுக்கு கொடுத்தேன், விக்கி திட்டம் சென்னை. இவ்வளோ பெரிய முகவரியை கொடுக்க முடியாது, நீங்கள் இதில் போட்டு நீங்கள் சுருக்கிக்கலாம். ஆட்டன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து சுருக்கி பாருங்கள் அந்த குட்டியாக கொடுத்துரும். இந்த முகவரியை மட்டும் நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துக்கலாம், பயன்படுத்துறதோ இல்லைங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புறதோ அனுப்பிக்கலாம். இப்போ இந்த முகவரியை கொடுத்து நீங்கள் திறந்தீங்கன்னா அது நம்ம எந்த முகவரியை போட்டு சுருக்கணுமோ அந்த முகவரியை காட்டிடும். பாருங்க, நம்ம விக்கி திட்டம் சென்னை தான் நான் வந்து சுருக்குனேன். ஏன்னா இது அதிலே கொடுக்கக்கூடிய ஒரு நுட்பம், யுஆர்எல் சாட்னர்னு சொல்லி. இந்த நுட்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்தணும் நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து கிரியேட் அக்கௌண்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது, அது விட்டுலாம்.
ஸ்பெஷல் பேஜ்னு ஒன்று இருக்குது. இதில் போனீங்கன்னா விக்கிபீடியாவில் கூட சில ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க புள்ளி விவரங்கள் இந்த மாதிரி தகவல்கள் இதில் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், இதான் வந்து சிறப்பு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இணைப்புகள் இருக்கும். இது என்னென்னா ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். வேண்டிய பகுப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பகுப்புகள்லாம் வந்து உருவாக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் டப் அப்படின்ற ஒரு கட்டுரை அந்த பகுப்பு கொண்ட 217 பக்கங்கள் இருக்குது, ஆனால் பகுப்பு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எதுக்குன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் இது என்ன மேம்படுத்துன்னு நினைக்கிறவங்க, எது முக்கியமானது அப்படின்னு தேடுறவங்க இதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து காக்கப்பட்ட பக்கங்கள் அதாவது ப்ரொடெக்டடு பேஜஸ் இதெல்லாம் எந்தெந்த பக்கங்களில் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை பக்கங்கள் வந்து நாங்கள் லாக் பண்ணி வச்சுருப்போம். சில காரணங்கள் இருக்கும், ஒருவேளை விசமத்தனம் யாராவது பண்ணுறவங்க தவிர்க்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து வேறு சில காரணங்களாகவும் இருக்கலாம். சரி, இதை விட்டுலாம். அதே மாதிரி வந்து பக்கங்களின் பட்டியல், அனைத்து பக்கங்களையும் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி பகுப்புகளுடைய மரம் பார்க்கணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பகுப்புகளோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு தலைப்பை இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ உயிரியல்லாம் எடுத்துக்கிறேன், உயிரியல் அனைத்து பேர் வெளியிலேயும் இருக்கக்கூடிய பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஹைரார்க்கியாக காட்டும், உயிரியலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதை மட்டும் பார்க்க முடியும். அதே மாதிரி நுண்ணுயிரியல் அப்படின்னு வரும், ஒரு ஒரு ட்ரீ மாதிரி ஒவ்வொரு பகுப்புக்குள்ளேயும் உள்பகுப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அது காட்டும். இது வந்து இதோடைய சிறப்பு, இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுப்பு மரத்துடைய சிறப்பு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். சரி, இப்படி கீழே வந்தீங்கன்னா அறிவிப்புகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட நம்ம விட்டுலாம். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சிறப்பு பக்கத்தில் போனீங்கன்னா அதிகப்படியான தகவல்கள் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் போய் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ அடுத்து வந்து கருவிகளை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணல் தொட்டின்றது என்னென்னு தெரியும், நீங்கள் வந்து திருத்தி பயன்படுத்துறதுக்கான ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருப்ப தேர்வுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த ப்ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கருவிகள்னு ஒரு டேப் இருக்கும். இதில் போனீங்கன்னா விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய கருவிகள்லாம் இருக்கும். சில கருவிகள் வந்து பொதுவாக விக்கிபீடியாவில் கூடிய அனைத்து பயனர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கருவிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த கருவிகளில் உங்களுக்கு தேவையான கருவிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியை பற்றி சொல்கிறேன், விரைவி பகுப்பி. அந்த விரைவி பகுப்பி அப்படின்ற ஒரு கருவி இருக்குது. இந்த கருவியை செயல்படுத்தினா இங்கே இந்த இடத்துல டிக் போடணும். இப்போ நீங்கள் நீங்கள் பொதுவாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிக் இருக்காது. அப்போ நீங்கள் போய் அந்த டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேமிச்சிடணும். இப்போ பாருங்கள் அதில் எடுத்துக்காட்டு இருக்காது என்ன பண்ணுது அப்படின்னு. அந்த எடுத்துக்காட்டில் போனாலே உங்களுக்கு தெரியும். இந்த அந்த இடத்துல வந்து இந்த கேட்டகரி சேர்க்குற இடத்துல இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் சிம்பிள்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பயிற்சி கொடுக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பிளஸ் சிம்பிள் வந்து பொதுவாக வரக்கூடிய புது நபர்களுக்கு வராது. அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருவியை நீங்கள் இணைச்சிருப்பீங்க. இந்த கருவியை இணைச்சனால உங்களுக்கு வருது. இது என்ன அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு கட்டுரைக்கில் போகிறேன், மூடிடலாம். ஆ சரி, இப்போ இந்த பாலினின்ற கட்டுரைக்குள்ளே எடுத்துக்கோங்க, நம்ம லீவ் பண்ணிடுறேன். சரி, இப்போ இந்த கட்டுரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்புறம் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது. இங்கே அங்கே ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு நான் எப்படி எங்கேயும் ஒரு பகுப்பை நான் சேர்க்க முடியும். இப்போ நான் விரும்புகிற ஒரு பகுப்பை நான் இங்கேயே கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இந்த பகுப்பு அப்படியே சேர்ந்துடும். ஆனால் இது பொதுவாக எல்லாத்துக்கும் இது இருக்காது. இது எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இந்த கருவியை நீங்கள் செயல்படுத்தினா தான் வரும். இந்த இடத்துல விரைவு பகுப்பி, இந்த கருவியை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளகின் அந்த வசதி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி விக்கி அன்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ யாருக்காவது ஒருத்தர் வந்து நீங்கள் பாட்டி ஒரு பதக்கம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விக்கி அன்பு செயல்படுத்திட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிதாக அவங்களுக்கு பாராட்ட முடியும். அதுவே வந்து ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு டைலாக் பாக்ஸை கொடுக்கும். அதில் நீங்கள் தகவலை கொடுத்தீங்கன்னா அது எளிதாக உங்களுக்கு பாராட்டுறதுக்கான அந்த இடைமுகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து விக்கிபீடியாவில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கருவிகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒன்றா கூட பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கருவிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த கருவிகளில் இல்லாத புதுசாக நீங்களே ஒரு கருவி உருவாக்குறீங்க, இல்லை ஒரு நண்பர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த கருவியை நீங்கள் இணைச்சிக்கலாம். அதை எப்படி இணைக்கலாம் நான் சொல்கிறேன். உங்களுடைய பயனர் பேர் போய்கிட்டு என்னுடைய பேர்னால நான் இதில் வந்துடுறேன். இந்த இடத்துல காமன்ஸ் டாட் ஜெயஸ் இந்த முக்கம் இந்த பக்கம் வந்துக்கோங்க. அந்த காமன்ஸ் டாட் ஜெயஸ் இந்த பக்கத்தில் போய் அந்த நிரலை போடணும். இப்போ எந்த கருவியோ அந்த கருவியோட நிரலை போடணும். இப்போ இது என்ன, இப்போ நான் நினச்சிருக்கிறது என்ன கருவி அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஒரு கேலண்டருக்கான கருவி. இங்கே இந்த இடத்துல பார்க்கலாம்.
ஆவணி, அதே மாதிரி வந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் இதெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய பேருக்கு காட்டாது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கவனிச்சு தகவல் உழவன் கட்டையில வந்து அவருக்கு இந்த இடத்துல நேரம் காட்டிட்டு இருந்திருக்கும். அது என்ன, அது இதே மாதிரி ஒரு கருவி தான். அந்த கருவியை வந்து வேணுன்றவங்க வந்து நிரல மட்டும் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த கருவி வந்து காட்டிக்கிறோம். இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அவங்க நண்பர்களோ இப்போ அவங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய கன்னி துறை சார்ந்தவங்க கூட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பயன்படுத்திக்கலாம் அவங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி வந்து விக்கிய சோர்ஸ் அதே மாதிரி ஒரு கருவி இருக்கு உங்களுக்கு. சரி, நேரம் தான் கடைசியாக கட்டுறேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வந்து இந்த மாதிரியான கருவிகள் நிறைய உருவாக்க முடியும், அதை உருவாக்கி நீங்க சேர்த்துக்கலாம். சரி, நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம். சரி, இப்போ இந்த கருவிகள்லாம் எங்க எங்க இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பக்கங்கள் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் உருவாக்கின கருவிகள் ஒன்று காமன்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த காமன்ஸ் இந்த பக்கத்துல போட்டீங்கன்னா உங்க ஒரு ஒவ்வொருக்கான மாற்றங்கள் இது செய்யும். அதாவது உங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த காமன்ஸ்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து வெக்டர் இருக்கு, மொபைல் டாட் ஜேஎஸ்ன் இருக்கு. மொபைல் டாட் ஜேஎஸ்ல போட்டீங்கன்னா உங்க கைபேசியில மட்டும் அந்த மாற்றங்கள் தெரியும். ஒரு ஒரு கருவி இருக்கு, அந்த கருவி உங்க கைபேசியில மட்டும் செயல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மொபைல் டாட் ஜேஎஸ்ன்ற பக்கத்துல போய் நீங்க போடணும். அதே மாதிரி சில கருவிகள் இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை உருவாக்கின கருவிகள் இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஆர்வம் இருக்கவங்க போய் கூட பின்னாடி கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த கருவிகள் இந்த முகவரி இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த கீபோர்டுக்கான ஒரு ஒரு கருவியை நீங்க பார்க்க முடியும், ஸ்கிரிப்டை பார்க்க முடியும். வேணுன்றவங்க அந்த ஸ்கிரிப்டை நீங்க மேம்படுத்தி பயன்படுத்திக்கலாம். பாருங்க, இதுதான் வந்து மிதக்கும் இசைப்பலகை. இதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னா நீங்க வந்து எழுதும் போதே வந்து ஒரு ஒரு கீபோர்டு வந்து உங்களுக்கு மிதக்கும். அந்த கீபோர்டை வச்சு நீங்க வேணும்னா வந்து தட்டச்சு பண்றதுக்கோ இல்லாட்டி வேற திட்டங்கள் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை நீங்க எழுதி நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள போவோம். அதாவது நிறைய இப்போ பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆறு நாள் நிகழ்ச்சியில் வந்து நீங்க இந்த ஸ்கொயர் பேக்கெட்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, ஃப்ளவர் பேக்கெட்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, அந்த டேபிள்ஸ் எப்படி போறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் போக வேற என்னென்ன இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குன்றவங்க இந்த பக்கத்துக்கு வாங்க. இதுதான் முக்கியமான பக்கம், சீட் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எல்லா விதமான முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து இந்த சின்டெக்ஸும் இருக்கும். பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக அது டபுள் சிங்கிள் கோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இட்டாலிக்காக வரும். மூணு தடவை கொடுத்தீங்கன்னா அது வந்து போல்டாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இது தெரியும், நீங்கள் ரெண்டு ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்தீங்கன்னா இன்னர் லிங்க் கிடைக்கும், ஒரு லிங்காக மாறும், இந்த மாதிரி காட்டும். அதே மாதிரி வந்து இந்த லிங்க்குள்ளே இருக்கிறது வேறையாகவும் நம்ம கண்ணில் தெரியாத சொல் வேறையாக இருக்குமா, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் பேக்கெட் போட்டு ஆண்ட்ராய்டு பேக்கெட்டுக்குள்ளே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஆனால் திருப்பி இந்த ஆறு போட்டு திருப்பி ஒரு ஆண்ட்ராய்டு கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இங்கே ஆண்ட்ராய்டு தான் இருக்கும், பாருங்கள் ஆண்ட்ராய்டு. ஆனால் அந்த கர்சரை வச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற பக்கத்துக்கு தான் அது லிங்காக இருக்கும். இது எங்கே பயன்படுனா வந்து ஒரு உள்ள தலைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த தலைப்பை நீங்கள் லிங்காக கொடுக்கல ஆர் போட்டு சின்ன தலைப்பை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சின்டெக்ஸ், இந்த மாதிரி சின்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இது ஒரு சின்டெக்ஸ், ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் நீங்கள் காட்டணும் அப்படின்னா. இப்போ உங்களுக்கு செக்ஷன் என்னென்ன புரியணும்னா நீங்கள் இப்போ இதவே எடுத்துக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் வந்து செக்ஷன். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த வக்ர ராகம் இந்த இந்த குறிப்பிட்ட லிங்கை மட்டும் காட்டணும்னா நீங்கள் இந்த இதை மட்டும் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேஷ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. ஹேஷ் சிம்பிள் போட்டு நீங்கள் பயன்படுத்தினா குறிப்பிட்ட லிங்க்கை வந்து நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்னா இந்த மாதிரி பிளைனாக கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு லிங்க் ஒரு வெப்சைட்டில் லிங்க் கொடுக்கணும், அந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட் சிங்கிள் ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பராக காட்டும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி டெம்ப்ளேட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஸ்கொயர் பேக்கெட் பயன்படுத்தணும். கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் இருக்கிறவங்க ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஹெட்டிங் சப்ஹெட்டிங்லாம் வந்து இந்த மாதிரி கோடு போடுறது, நாலு கோடு போட்டீங்கன்னா அது இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்து இப்போ இவ்வளோ தான் இருக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அப்படியே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதுக்கு தான் வந்து ரெண்டு வகையான எடிட்டிங் இருக்குது விக்கிபீடியாவில். என்ன எடிட்டிங் நம்ம எடுத்து பார்த்த மாதிரி சோர்ஸ் எடிட் இருக்குது, விஷுவல் எடிட் இருக்குது. பொதுவாக எளிதாக இருக்கணும் அப்படின்றவங்க வந்து விஷுவல் எடிட்டில் மட்டும் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் நான் தொகு கொடுக்குறேன். தொகு கொடுத்தோன்னே இப்போ இந்த இடத்துல ரெண்டு வகையான எடிட் காட்டும், விஷுவல் எடிட் சோர்ஸ் எடிட்டிங். இப்போ நீங்கள் நேற்று நேற்று முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் எடிட்டில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நேரடியாக பாருங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் திருத்துற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் நேரடியாக தட்டச்சு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சேமிச்சிங்கன்னா அது அப்படியே சேமிச்சிடும். ஒரு நீங்கள் வேர்டு டாக்குமெண்ட்டில் அடிக்கிற மாதிரி அப்படியே சேமிக்க முடியுது. இதுதான் வந்து விஷுவல் எடிட்டு. இதே அதை நீங்கள் விஷுவல் எடிட் இல்லாமல் சோர்ஸ் எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸை பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட பக்கத்தினுடைய சோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு சோர்ஸில் பண்ணேன்னா சோர்ஸில் பண்ணலாம். புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து விஷுவல் எடிட்னு பரவாயில்லன்னா விஷுவல் எடிட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வேறு ஒரு கட்டுரை இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பை அப்படியே நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோர்ஸ் எடிட்டை போய் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்லாம் வந்து விஷுவல் எடிட்டில் வராது. விஷுவல் எடிட்டில் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு சோர்ஸ் எடிட்டில் போயிட்டு நீங்கள் இந்த கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு
உங்க கட்டுரையில போட்டு திருப்பி நீங்க கூட விஷுவல் எடிட்டுக்கு நீங்க மாறிக்கலாம். அதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரெண்டு வகையான எடிட் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கொஞ்சம் நாள் போக போக உங்களுக்கு எதிர எது பிடித்ததா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்ப விஷுவல் எடிட்ல இருக்கிற மாதிரி இதுலயும் சில கருவிகள்லாம் இருக்கும் பாருங்க. இப்ப தலைப்புகள் வேணும்னா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். டேபிள்ஸ் போடணும்னா இதுலயே போட்டுக்கலாம். இதுல நீங்க மூன்றுக்கு மூன்று அப்படின்னு சொல்லி உள்ளீடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்துடும். இதுல நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை மட்டும் நீங்க மாத்திக்கணும். மாத்தினீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டேபிளா வந்து மாறிடும். இதெல்லாம் வந்து சோர்ஸ் எடிட்டோடைய ஒரு அம்சங்கள். சரி, நம்ம அதுக்குள்ள அடுத்து போவேணா. அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கவங்க இந்த குறிப்பிட்ட தலைப்புகளுக்குலாம் போய் பாருங்க. மேஜிக் வேர்ட்ஸ்லாம் இருக்கு, சில வார்த்தைகள் போட்டீங்கன்னா வந்து அதுவாகவே வந்து விக்கிபீடியாவில் வந்து சில வித்தியாசமான தகவல்கள் எல்லாம் கொடுக்கும். பாருங்க மேஜிக் வேர்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ என்ஓடிசி அப்படின்றது வந்து ஒரு மேஜிக் வேர்டு. இதோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கட்டுரையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு உள்ளடக்கம்ன்ற ஒரு ஒரு இது காட்டுது பார்த்தீங்கன்னா, அந்த பொருளடக்கம் ஒன்று காட்டுது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இந்த இடத்துல போய் அந்த கோடை போடுறேன், நோ டிஓசி அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் முன் தோற்றம் காட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா அந்த பொருளடக்கம் போயிடும். ஏன்னா அந்த நோ டிஓசி அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா நீ வந்து அந்த பொருளடக்கத்தை காட்டாத அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான், இது சின்னதாக ஒரு கோடு தான். அந்த கோடை போட்டீங்கன்னா பொருளடக்கம் காட்டாது. அதே மாதிரி நிறைய கோடுகள் இருக்கு. சில சமயம் வந்து எடிட் செக்ஷனை காட்டாது அப்படின்னா நீங்க இந்த கொடுப்பீங்க. நம்ம நிறைய இருக்கு, இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் பயன்படுத்த நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இது வந்து கரண்ட் இயர், இப்போ இருக்கக்கூடிய வருஷத்தை அது காட்டணும்னா நீங்க இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் கொடுத்தா போதும். 2020ன்றது அதுவே காட்டும், கரண்ட் மந்த்து இதெல்லாம் அப்படிதான். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம இதோட இங்கே நிறுத்திக்கலாம். நீங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஹிடன் கேட்டகரி இருக்கு. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது கட்டுரை போனீங்கன்னா முடிக்கிறேன். ஆ சரி, இப்ப பாமினியே எடுத்துக்கோங்களேன். உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா இந்த பகுப்பு, இந்த பகுப்பு தெரியுது. அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியாத சில பகுப்புகள்லாம் இருக்கு. அந்த பகுப்பு வந்து இப்ப நேரடியாக பார்க்கறவங்களுக்கு தெரியாது, லாகின் பண்ணாதான் தெரியும். சில விஷயங்கள் சில பகுப்புகள் வெளியவே தெரியாது, இந்த தொகுப்புல போனாதான் தெரியும். அதெல்லாம் வந்து ஹிடன் கேட்டகரினு சொல்லியிருப்போம். அந்த மாதிரியான பகுப்புகள்லாம் பொதுமக்களுக்கு தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க உங்க கல்லூரி சார்பாக ஒரு கட்டுரை எழுதுறீங்கன்னா நீங்க ஹிடன் கேட்டகரி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஹிடன் கேட்டகரி கூட காட்டுறேன். இந்த ஹிடன் கேட்டகரி வந்து எதுன்னா உங்களுக்கு மட்டும் அது பயனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கு அது வந்து தேவைப்படாது. இது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் உருவாக்கின கட்டுரைகள். இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழக அரசினுடைய ஒரு முன்னெடுப்பை வந்து ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து கட்டுரை எழுதினாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அந்த ஆசிரியர்கள் உருவாக்கின கட்டுரை. இப்போ இந்த கட்டுரையில் வந்து இப்போ ஏதாவது ஒரு கட்டுரை போடுறேன், சோர்ஸ் சோதனை அப்படின்றேன். இப்போ இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஆசிரியர்கள் தொடங்கிய கட்டுரைகள் இருக்கும். இப்போ இந்த பகுப்பு வந்து பொதுவாக பொதுமக்களுக்கு தேவைப்படாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த பகுப்பை போய் நாங்கள் வந்து மறைச்சிடுவோம். இது இன்னும் மறைக்கப்படலாம். ஏன்னா இப்போ சில பகுப்புகள் வந்து மறைக்கப்படாமல் விட்டுறது, மற்றவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி. ஆனால் தேவைப்பட்டால் நாங்கள் இதை போய் மறைச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா மக்களுக்கு இது தெரியாது. அதுக்கான கோடு தான் இது. இதன் கேட்டன் கொடுத்துட்டு நம்ம பண்ணியே கூட காட்டுறேன். இது எதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் கூட வந்து உங்கள் கல்லூரி பேர் போட்டு அந்த ஒரு பகுப்பு உருவாக்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஹிடன் கேட்டகரி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சொற்சோதனை அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பகுப்பே காட்டலை, பகுப்பு காட்டது. ஏன்னா அந்த அந்த பகுப்பானது மறைக்கப்பட்டிருக்கு, இடம் கிடைக்குது. ஏன்னா அது வந்து பயனுள்ளது கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வாசிக்கிறாருன்னா அவருக்கு வந்து எந்த மாவட்டத்தில் யார் உருவாக்குனா என்ன உங்களுக்கு தேவை தகவல் தான், தேவைப்படாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு பயன்படுமா நீங்கள் இந்த மாதிரி பகுப்பு உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த கல்லூரியை சேர்ந்த இல்லாட்டி உங்கள் குழு பேர் கூட போட்டுக்கலாம், இவர்கள் உருவாக்கிய கட்டுரை அப்படின்னு ஒரு பகுப்பை உருவாக்கிட்டு அந்த பகுப்பை மறக்காமல் வந்து இதை மாற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம இங்கே பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் கேட், இந்த இணைப்பை பார்த்தீங்கன்னா அந்த பகுப்பு மறைக்கப்பட்டுரும். ஏன்னா பொதுவாக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுப்பை தான் வந்து பொது வெளியில் வைக்கணும். நமக்குள்ளே தேவைப்படக்கூடிய பகுப்புகளை வந்து வெளியேற்றுள்ளது. அப்போ ஹிடன் கேட் போட்டு நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் இங்கே வெளியே வந்து நீங்கள் பகுப்புகளை இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கட்டுரைகள் உருவாக்குனீங்க அப்படின்னு காட்டும். இப்போ இந்த கட்டுரையில் மதுரை மாவட்ட ஆசிரியர்கள் வந்து 300 கட்டுரை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் உருவாக்கின கட்டுரைகளோட எண்ணிக்கை இங்கே பார்த்துக்க முடியும். அது ஒரு கூடுதல் வசதி தானே, நீங்கள் தனியாக எண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் இந்த பகுப்பு மட்டும் சேர்த்து விட்டீங்கன்னா போதும், யாரும் எண்ணிக்கலாம். சரி, அது வந்து இந்த ஹிடன் கேட்டகரியோட ஒரு அம்சம். சரி, அதே மாதிரி வந்து விக்கி டேட்டாவை வந்து எப்படி இணைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இதான் சின்டெக்ஸ். இந்த பேஜ் ஐடி நீங்கள் கொடுப்பீங்க,
இந்த இடத்துல வந்து இதான் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை போட்டு நீங்கள் பேஜ் ஐடியை கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தகவல்கள் வந்து இங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இது அப்படிதான், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து இங்கே எடுத்துக்கொடு அப்படின்னா இங்கே எடுத்து கொடுக்கும். இது கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போக வேணாம், நம்ம அதோட ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி சரி, இது ஏபி. ஏபி அப்படின்றத பற்றி சொல்லணும். ஏபின்றது என்னன்னா, இப்போ நீங்கள் பொதுவாக கீபியாக வந்து நம்ம மனிதர்கள் படிப்போம், மனிதர்கள் புரிஞ்சுக்குவோம், மனிதர்கள் எடுத்திருத்துவோம். ஆனால் ஏபின்றது எதுக்குன்னா, கணினி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வசதி தான் வந்து ஏபின்னு சொல்லக்கூடியது. கணினி எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு வந்து ரொம்ப சின்டெக்ஸாக இருக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது வந்து கரெக்டாக அதுக்கு வந்துடுச்சு. கணினிக்கு வந்து கரெக்டாக தெளிவாக வந்து சில ஃபார்முலா போட்டு அந்த ஃபார்முலா படி அது ஒரு கொஸ்டினை கேட்டு அது பதில் வாங்கும். இதுதான் அந்த ஏபி. இப்போ ஆர்வம் இருக்கவங்க இங்கே கூட போய் பார்க்கலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏபியில் போய் நீங்கள் தேடிக்கலாம். தேடி அந்த ஃபார்முலாவை அந்த சின்டெக்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட கட்டுரை கிடைக்கும். இந்த ஏபிஐ மூலமாகத்தான் வந்து நீங்கள் மொபைல் ஆப் தயாரிக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விக்கிபீடியா சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஏபிஐ வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஏபிஐக்கான ஒரு உதாரணம் கூட உங்களுக்கு இப்போ அடுத்ததில் காட்டுறேன். நம்ம முதல் காட்டின இந்த இது கூட உங்களுக்கு இந்த முதல் ஒரு கோடு காட்டினேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா விக்கி டேட்டாவோட ஏபிஐ. நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், விக்கி டேட்டா ஓஜியில் ஏபிஐ இருக்குது. இந்த ஏபிஐ பயன்படுத்தி அந்த கணினியே வந்து பேசி இந்த தகவலை வாங்குது. அப்போ இந்த ஏபிஐன்ற ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏபிஐக்கான சில யூசர் கைட்லாம் இருக்குது, இதை நீங்கள் ஆர்வம் இருக்கவங்க இந்த கைடை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வழிகாட்டுதல் இருக்கும். இது கணினித்துறையில் இருக்கவங்க மட்டும்தான் கிடையாது, இப்போ தமிழ் துறையில் இருக்கவங்க கூட நீங்கள் படித்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களே கூட அதை புரிஞ்சு நீங்களே பயன்படுத்த முடியும். இப்போ விக்கிபீடியாவில் எழுதக்கூடிய நிறைய நபர்கள், அதுவும் தொழில்நுட்ப ரீதியாக பங்களிப்பவர் நிறைய பேர் வந்து கணினி பின்புலம் கூட இருக்காது. அவங்களாம் வந்து கற்றுக்கிட்டு அவங்களா கொஞ்சம் முயற்சியில் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்லாம் அவங்களாம் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான சூழல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். இது சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இது எதுக்குன்னா இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த யூசர் ஸ்கிரிப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன வழிகாட்டல் இருக்கும். இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தீங்கன்னா நீங்களாவே சொந்தமாக உங்களுக்கான ஒரு கருவியை உருவாக்க முடியும், சின்ன சின்னதாக தேவையான கருவியை. சரி, நம்ம இது ஏபிஐ பற்றி நான் பார்த்தோம். சரி, அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சில கருவிகளை பற்றி காட்டுறேன். இது வந்து இப்போ விக்கிபீடியாவில் ஆர்வமுள்ள சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அவங்கெல்லாம் உருவாக்கக்கூடிய கருவிகள்லாம் இங்கே இருக்கும். இந்த கருவிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பயன்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து விக்கி ஸ்கூல்ஸ்னு ஒரு கருவி இருக்குது. சில கருவிகள் செயல்பாட்டில் இல்லாமல் போகலாம், ஆனால் பெரும்பாலான கருவிகள் செயல்பாட்டில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் உருவாக்கியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து பல உருவாக்கின கருவிகள். இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும். நீங்கள் இப்போ கணினி துறையில் இருக்கவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த டூல்ஸ் அப்படியே பயன்படுத்தலாம். இதோட சோர்ஸ் கோடெல்லாம் அப்படியே அவைலபிளாக தான் இருக்கும், நீங்கள் கிட்ஹப்ல பார்க்கலாம், இல்லாட்டி இதுங்களுடைய தளத்திலே போனீங்கன்னா அந்த கோடெலாம் இருக்கும். WMF லேப்ஸ்ன்னு சொல்லி தளம் இருக்கும், இதுதான் அந்த முகவரி, அந்த WMF labs.org. இதில் போய் நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருந்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பொது நபர்கள் பார்க்க முடியாது, அக்கௌண்ட் இருக்கவங்க போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம், சோர்ஸ் கூட பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் இப்போ என்னோட எடுக்கிறேன், என்னுடைய கருவி கன்வெர்ட்டர் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆங்கில கட்டுரையிலேருந்து தமிழ் கட்டுரைக்கு வந்து ஒரு கட்டுரை ஒரு மொழிமாற்றம் பண்ணுறீங்க, அதில் நிறைய உள்ளிணைப்புகள் இருக்கும். அந்த உள்ளிணைப்புகளுக்கு இணையான தமிழ் உள்ளிணைப்புகளை வந்து நீங்கள் தேடணும். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கட்டுரையவே எடுக்கிறேன், என்ன மதுரை எடுத்துக்கிறேன், இல்லாட்டி திருப்பாலை எடுத்துக்கிறேன். இதுனா அந்த முதல் உருவாக்கின கட்டுரை திருப்பாலை. சரி, இப்போ இந்த கட்டுரை எடுக்கிறேன். இப்போ இந்த கட்டுரை தான் அந்த உள்ளடக்கம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரை கார்ப்பரேஷன் சொல்லி ஒரு ஸ்கொயர் பேக்கெட் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மதுரை கார்ப்பரேஷனுக்கு ஒரு லிங்க் காட்டியிருக்கும். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா வந்து இந்த பாருங்கள் இந்தியாவுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரிக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கட்டுரையிலையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் படித்த யாதவா காலேஜுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் விமென்ஸ் காலேஜுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. நீங்கள் தமிழ் கட்டுரை எழுதும்போது நீங்கள் கட்டுரை எழுதிருப்பீங்க, ஆனால் அந்த லிங்க்குகளை வந்து நீங்கள் தான் போய் தேடி இணைக்கணும். அந்த யாதவா கல்லூரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், அதை நீங்கள் தேடி இணைப்பீங்க. இப்போ இந்த கருவி வந்து அதை எளிமைப்படுத்தும். எப்படின்னா நீங்கள் வந்து எந்த மொழி ஆங்கிலம்னு கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மொழியில் இணைப்பு வேணால் தமிழ்னா டிஏன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரீபேஸ் இந்த லிங்க் அப்படி லிங்க் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ அந்த மதுரை கார்ப்பரேஷன்றதை வந்து மதுரை மாநகராட்சி இதுவாக மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி பாருங்கள், நாடு இங்கே நாடுன்றதை இங்கே தமிழில் மாற்றுது, இந்தியான்றத மாற்றிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் யாதவர் கல்லூரின்ற லிங்க் இதுவே மாற்றிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மாற்றிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம விக்கிபீடியாவில் போட்டு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழை மாற்றிக்கணும், மொழி மாற்றம் பண்ணணும்.
சமயநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான லிங்க்லேயே இது கொடுத்துருது. இப்போ இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்கி டேட்டா வச்சு தான் செயல்படுது. விக்கி டேட்டாவில் என்னென்ன கட்டுரைகளை லிங்க் பண்ணியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் இதாகவே புரிஞ்சு தமிழ் பக்கத்தினாலே பக்கத்தினுடைய இணைப்புகளை வந்து இது கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரியான கருவிகள்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம், எக்கச்சக்கமான கருவிகள் இருக்குது. இது ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு காட்டினேன், ஆனால் நீங்கள் தேடி பார்க்கலாம், இதில் இருக்கக்கூடிய கருவிகள் நிறைய இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான கருவிகள் போக இப்போ இந்திய அளவில் வந்து ஒரு குழு இருக்குது, அதுதான் வந்து இந்த இன்பிக்டெக்காம் சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சிக்கல் இருக்குன்னா, நம்ம பொதுவாக நம்ம தமிழ் விக்கிபீடியாவில் வந்து ஆலமரத்தில் கேட்கலாம், ஆலமரத்தடியில் கேட்டு உங்களுக்கு தீர்வு அங்கேயே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஒரு புதுசாக வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டை கூட பண்ணணும், இல்லை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த குழுக்கு வரலாம். இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் குழு. இங்கே போய் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்டில் போயிட்டு இங்கே உங்களுடைய கோரிக்கை வைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பக்கங்கள் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குது, இதை நீங்கள் தீர்த்துறீங்க, இல்லை இதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மற்றவர்கள் இப்போ நாங்களும் இந்த குழுவில் இருக்கோம், அப்போ அந்த குழுவிலேருந்து உங்களுக்கு பதில் சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டை பயன்படுத்துங்க அப்படின்னு. இது எதுக்குன்னா வந்து தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்குது, தமிழ் விக்கிபீடியாக்குள்ளே தீர்க்க முடியாத பெரிய சிக்கல்கள் இருக்குன்னா நீங்கள் இங்கே போய் விவாதம் பண்ணி உங்களுக்கு உதவிகளை பெறலாம். அதே மாதிரி கருவிகளையும் வாங்க முடியும். இப்போ சில கருவிகள்லாம் வந்து இங்கே நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம், இப்போ அந்த மாதிரி கருவிகள் உங்களுக்கு தேவைனா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்களே ஆர்வமாக இருந்தால் இந்த குழுவில் நீங்களும் சேர்ந்து நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கணினி திறன் இருக்குன்னா நீங்களே ஸ்கிரிப்ட் எழுத முடியும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த குழுவோட சேர்ந்து பண்ணலாம். இப்போ இந்த குழு தான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தியிருந்தாங்க இந்திய அளவில். இப்போ இந்த மாதிரியான ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு குழுவோட சேர்ந்து பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் பொது விக்கிபீடியாவில் பங்களிக்கிறது மூலமாக. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இதை பார்த்துட்டீங்க, அதே மாதிரி வந்து ஃபேப்ரிகேட்டர்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா உங்கள் விக்கிபீடியாவில் ஏதாவது தொழில்நுட்ப ரீதியான ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். இது வந்து பொதுவாக ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும், ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னா அதை வந்து சிஸ்டத்தில் போய் நம்ம ஒரு ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அங்கே போய் நம்ம அந்த பிரச்சனையை சொல்லுவோம், அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட் ரிசால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் தான் இந்த ஃபேப்ரிகேட்டர். நீங்கள் விக்கிபீடியாவில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபேப்ரிகேட்டரில் போய் நாங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன அர்த்தம்னா இங்கே போய் நான் வந்து அந்த சிக்கலை வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ள நம்ம ஆழமாக போகிறதுக்கு நான் இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஃபேப்ரிகேட்டர்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ இன்னொன்று ரெக்கமெண்டட் ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். எந்த கட்டுரையை நம்ம இப்போ எழுதலாம், எது ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், தமிழ் விக்கிபீடியாவிலேருந்து ஆங்கில விக்கிபீடியாவுக்கு தேவைப்படக்கூடிய கட்டுரை, அது தமிழ் விக்கிபீடியாவில் இருக்குது அந்த கட்டுரைனா, ஆனால் ஆங்கில விக்கிபீடியா இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தொட்டிய நாயக்கர் அப்படின்ற கட்டுரை வந்து 48 பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோ பேர் தேடுறாங்க பார்த்துருக்காங்க, ஆனால் இந்த கட்டுரை வந்து ஆங்கில விக்கிபீடியாவில் இல்லை. அப்போ ஆங்கில விக்கிபீடியாவில் அது நீங்கள் மொழிமாற்றம் பண்ணலாம். இதில் நம்ம ரிவர்ஸில் போட்டு பார்க்கலாம், தமிழுக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தை போட்டு பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மொழி தெரியும்னா அந்த மொழியை கூட போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு தமிழ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அந்த கட்டுரை இருக்குது, ஆனால் தமிழில் இல்லை அப்படின்றத சுட்டி காட்டும். தேடிக்கிட்டு இருக்கு, இப்போ தேடி நேரத்தில் அது வந்துடும். பாருங்கள், இந்த ஜோர்டன் பீட்டர்சன் இந்த கட்டுரையை பார்த்தீங்கன்னா 10,000 முறை வந்து தேடப்பட்டிருக்கு, பார்க்கப்பட்டிருக்கு, ஆனால் தமிழில் கிடையாது. அப்போ நம்ம வந்து இந்த கட்டுரையெல்லாம் முக்கியமான கட்டுரைன்னு சொல்லி நம்ம உருவாக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இவருடைய மரணம் வந்து பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு, இப்போ இதை வந்து நிறைய பேர் தேடுறாங்க, ஆனால் அதுக்கான கட்டுரை தமிழில் கிடையாது. இப்போ இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த கருவி மூலமாக கிடைக்கும். இந்த கருவியில் வந்து நீங்கள் தேடியும் பார்க்கலாம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை போட்டும் நீங்கள் தேட முடியும். இந்த இடத்துல மதுரை அப்படின்னு போட்டு கூட தெரியுங்கன்னா மதுரை சம்மந்தப்பட்ட முக்கியமான கட்டுரை ஏதாவது இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ் இல்லைன்னா இதெல்லாம் காட்டும். உங்கள் ஆர்வத்திலேயே நீங்கள் தேடி பார்க்கலாம், கோயம்புத்தூர்னு போடலாம், இல்லை உங்கள் கல்லூரி பேர் போடலாம், இல்லை உங்கள் ஆர்வமான ஒரு துறையில் ஒரு கிரிக்கெட் பேர் பேர் பிடிச்சிருந்தால் அதை போட்டு தேடினீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கட்டுரை எது முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லி இதுவே பரிந்துரை கொடுக்கும். அதுதான் வந்து இந்த recommend.wmflab.org இருக்கக்கூடிய கருவிகள். சரி, அதே மாதிரி வந்து ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இது வந்து விக்கியோடைய பக்கம் கிடையாது, ஆனால் கூகுளுடைய பக்கம். இங்கே போனீங்கன்னா கூகுளில் எந்தெந்த தலைப்புகள்லாம் தேடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும். இப்போ சமீபத்தில் இப்போ சாரி கூகுளில் எவ்வளோ தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் அதிகமாக தேடப்படுது. கொரோனாவுடைய சர்ச் ட்ரெண்ட்லாம் இங்கே கிடைக்கும். இது எதுக்குன்னா முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பொது அறிவு ஆர்வம் இருக்கவராக இருந்தீங்கன்னா இங்கே தேடி பார்த்தீங்கன்னா எது முக்கியமாக தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அது சம்மந்தப்பட்ட கட்டுரையில் நீங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து எழுதின மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பொது அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறமான போட்டித் தேர்வுகளுக்கு இது பயன்படும். நிறைய பேர் இந்த இதை தான் பயன்படுத்துறாங்க, ட்ரெண்ட்ஸையும் ரெக்கமெண்டேஷனும் பயன்படுத்தி கட்டுரையில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அறியாமலே வந்து அந்த போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு தனித்திறனை வந்து மேம்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கருவி இருக்கு, இது வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய கட்டுரைகளை வந்து இது பட்டியலிடும்.
டூல்ஸ்.wmf.labs.org மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு போட்டு தமிழ் விக்கிபீடியான்னு போட்டிருக்காங்க. தமிழ் விக்கிபீடியால தேவைப்படக்கூடிய ஒரு 500 கட்டுரைகளை வந்து இது எடுத்து கொடுக்கும். இது இந்த பக்கம் திறக்க கொஞ்சம் நேரமாகும், அது பாட்டுக்கு திறந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கருவிகள், நம்ம இந்த ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, நம்ம பேர்வெளிகள் சொன்னே பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பேர்வெளிகள் நிறையா இருக்குது. இது வந்து விக்கி டேட்டாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பேர்வெளி வந்து லெக்ஸிம்னு ஒன்று இருக்குது. அந்த லெக்ஸிம் வந்து குறிப்பாக மொழித்துறை சார்ந்தவர்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருவி, அது ஒரு திட்டம், அதை பற்றி சொல்கிறேன். இது வந்து விக்கி டேட்டாவை எப்படி விக்கிபீடியாவில் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சின்டெக்ஸ். இது வந்து நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, பின்றது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த சின்டெக்ஸை நீங்கள் எந்த கட்டுரையில் போட்டாலும் அந்த கட்டுரையோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து இது வந்து காட்டும். நீங்கள் வந்து தனியாக தடைச்சி பண்ண அவசியம் இதுதான் சின்டெக்ஸ் இருக்கட்டும். இது ஏபி